அதுக்குள்ளே பொய்து விடிஞ்சிருச்சா? இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது. என்ன நைட்டு போர்டு படிக்க தூக்குறா, அதுக்குள்ளே வெளியே தான் செய்யும். கண்டு வேறு சொக்குது, என்ன பண்ணலாம்? அதில் நேற்று ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் பண்ண மாதிரி இருந்துச்சு, என்ன டக்கு ஞாபகத்துக்கு வரப்பட்டது. ஆ, ஞாபகம் வந்துச்சு, ஒரு டிராக்டர் பார்த்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவன் வேறு வண்டி எடுத்தது விட்டுறது இல்லை. சரி, ஒரு ஃபோன் அடிச்சு கேட்போம். எப்போ அடோய், ஏன்னா ஒரு டிராக்டர் ஆர்டர் பண்ணேன், ஏன்னா ஒரு பதிலுக்கானா எதுவும் பாடா, பணத்தை மட்டும் வாங்கிட்டீங்க. ஆ சார், டிராக்டர் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். எடுத்து டெலிவரி பண்ணியா? அது எப்படா டெலிவரி பண்ணேன்? ஏட்டா டெலிவரி பண்ணது ஒரு ஃபோனை கிட்டாச்சு சொல்லாமல், ஏட்டா யாரா இருக்கா வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன ஒட்டித்தீ காடாடே, என்ன ஏன் பார்த்துட்டா, என்ன ஒட்டித்தீ காடா, ஆனால் டெலிவரி பண்ணுறா. ஒரு நாள் ஊடு மாதிரி வேறு இடம் டெலிவரி பண்ணுறா. இதுனா இது குப்பைலாரிலாம் எங்கே எடுத்து விட்டுக்கிறானே. ஏட்டா, நான் தான் வீட்டில் இந்த குப்பையெல்லாம் நேற்றே போட்டுறேன், அப்புறம் இதை நான் புதுசாக வண்டி இருக்கேன். ஐயோ, இதான் டாக்டரா? ஏட்டா இது டாக்டர்னு சொல்லி இடம் ஏன் பார்த்துட்டீங்களா? இங்கே பாருங்க, பார்க்குறது குப்பைலாரி மாதிரி இருக்கு. இதை போதெல்லாம் டாக்டர்னு சொல்லிட்டான். முன்னாடி அந்த பாக்ஸ் போரி இருக்கும், அதெல்லாம் போதெல்லாம் காணவே காணும். நம்ம நல்லா ஏமாற்றிட்டான். அவனை சும்மா அவனோடது, இதை போத்தலாம் டாக்டர்னு சொல்லி நம்மளே போத்தலாம் ஏமாற்றிட்டான். சரி விடுங்க, கிடச்சிது தான், இதை வச்சு என்ன போடுவோம். ஹாய் மேடம், என்ன சொக்கியவா? என்ன லாரி, குப்பலாரியா? எனது குப்பலாரியா? அப்பயும் அடித்தேன் இதை எடுக்க போதே. ஆ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், பண்ணுவீங்களா? எனது ஹெல்ப் பண்ணுமா? உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவோம்? ஆ, காசு தரா. சரி சரி, என்ன பண்ணோம்? அந்த ஏர்போர்ட்டில் பைக் ஓட்டில் ரிப்பேர் ஆகி கிடக்குது, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுக்குறீங்களா? எடுத்தது கொடுத்தா என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு $100 தரேன். சரி சரி, ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கேன், பைக்கு ரிப்பேர் ஆகிதான். சரி, அதை வந்து இதில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவனோட டாக்டர் கொடுறா, அதில் எதாவது வச்சு சம்பாதிக்கிறான்னு பார்த்தா, அவனோட குப்பலாம் அறிவியல் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு, இதை வந்து பார்த்தா கடைசியில் வந்து காயில கடை பொருள் ஏற்றுற மாதிரி ரிப்பேர் ஆன வண்டியை பைக்கில் தூக்கிட்டு வர மாதிரி பண்ணிட்டானே. அவனோட சும்மா அவனது. சரி, இதுவும் நல்லா தான் இருக்குது, பைக்கை பார்த்தா ஏற்றியாச்சு, கேட்டிய பைக்கு, என்ன பிரச்சனை தெரில. சரி, இதை தூக்கி போட்டாச்சு, இதை தூக்கி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? சரி, அந்த போட்டு அங்கே தான் இருக்கேன், சீக்கிரம் எத்தனை டெலிவரி பண்ணிட்டு $100 தரச்சு, நைஸாக பார்த்துட்டு எத்தனை. ஏட்டா வண்டி ஒரு பக்கமாக சாயுதே, ஆஹா மறுபடியும் வர கீழே வந்துச்சா? சரிங்க, மறுபடியும் எடுத்து மேலே போட்டு வரேன். ஏன்னா அது வண்டி ஏச்சு ஒய்யா ஓடணும்னு பார்த்தா ஒய்யா கூட ஓட மாட்டேது, அப்படி எப்படி பார்த்தா கீழே வீதே. ஒரு வேளை பைக்கு ஒரு சைடாக இருக்குது, சாஞ்சிச்சா தெரில. சரி, நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக போவோம், ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கு இடம், அவசரப்பட்டு மறுபடியும் கீழே போட்டு போகிறோம். அது வேறு பார்த்துட்டதுக்கப்புறம் என்னடா கீழே போட்டு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் அமைச்சிட்டு போகுது. ஐயோ, மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போகுது. ஏட்டா எங்கே தான் அந்த பொண்ணை காணோம்? ஏ, எக்கடா போச்சே? ஆஹா, நம்மளை பைக் ஏற்றுறவா, $100 தரேன்னு சொல்லிட்டு எட்டது இது எங்கே போச்சு தெரியல. அதுக்குள்ளே எதாவது இம்பார்ட்டன் ஒர்க் எதனா வந்துச்சா? அது எதுக்காக தான்ட்டா போட, நம்மளை ஒர்க்கு வாங்க வச்சுட்டு அவன் எங்கே போயிட்டான்? டேய், ஒரு வேளை வண்டி அவுழ்ந்தா இல்லை வேறு வேணா தூக்கிறோம் சொல்லிட்டானு தெரியல. ஆஹா, போலீஸ்கிட்ட பார்த்தா மாட்டேன் சொன்ன மாதிரி நடந்துச்சுங்க. அது அந்த பொண்ணோட பைக் இல்லையா, வேறு ஏதோ ஒரு போலீஸ்கார பைக்கா? அது வந்து ரிப்பேரில் கூட இல்லை, நல்லாதான் கண்டிஷனில் இருக்குது. நம்மக்கிட்ட ரிப்பேர் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. அப்பயே $100 தரணும் போதே நம்ம யோசிச்சிடக்கூடும். சரி, போலீஸ்கிட்ட ஏதாவது பேசி நம்ம டிராக்டராச்சும் எடுத்துகிட்டு போவோம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஏன்னா திருட்டு போயல, என்னோடய பைக்கு திருடிட்டு எப்படி இருக்கீங்க நான் கேட்குறேன். ஓ சார், முடிச்சிருக்க சார், அது வேறு ஒரு பொண்ணு. என்னது பொண்ணா? அதான் சார், ஒரு பொண்ணு வந்து என்னை ஏமாத்திருச்சு, அதோட பைக்கு ரிப்பேரில் இருக்கு. ஆ, மடிச்சிருக்கேன் சார், தெரியாமல் உங்கள் மேலே ஏறிட்டேன். அதான் சார், அது ரிப்பேர்னு சொல்லி இடையா பார்த்தி அந்த பைக்கை தூக்கி ஒட்டுச்சு, அதுக்கப்புறம் தெரியுது அது உங்களோட பைக்குடு. ஏன்டா அதுதான் ஒருத்தர் ஒன் மாத்திரம் போயிருந்தேன், அதுக்குள்ளே தூக்கிட்டேன் பைக்கு. அது சார் மடிச்சிருக்கேன், என்னோடய டிராக்டர் ஆச்சு கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது, வெளியே போனா. ஆஹா, அப்புறம் டிராக்டர் போச்சு, அந்த பைக்கு போச்சே, அதுக்கு சும்மா அவ்வளோது. அவன் யாருக்கிட்ட? நாங்களாம் எவ்வளோ பெரிய வாட்ஸ்ரே அடிச்சுக்கிறோம், எங்ககிட்டே இருந்தால் ஆட்டியாக போகலான்னு அடிச்சிக்கலாம். எனக்கு கிடைக்காது, வேறு யாருக்கு கிடைக்கக்கூடாது. எங்கள் பாபை போட்டு வெடிக்க வச்சிருவோட்டி தான் சார், இவங்க மேலே அவனை போடலாமா? சரி, தேவையில்ல, ஆனால் போது டாக்டரியா, அப்புறம் இந்த பைக்கை மட்டும் வெடிக்க வச்சுருவோம். ஏன்னா நமக்கே கிடைக்கல, கஷ்டப்பட்டு நான் வாங்கின டாக்டரு, அதையும் இவர் வந்து ஆட்டியை போட்டு போகலான்னு பார்க்குறாரு. அது எப்படி நாங்கள் சும்மா விட்ருவோம்? ஏய், வெடிச்சு தொலை பாபே. இப்போ தான் பார்த்தனா பாபே வெடியுது, ஸ்லோ மோஷனில் போகலான்னு பார்த்தா எவ்வளோ பொறுமையாக வெடியுது, சீக்கிரம் வெடிச்சு தொலை. அவ்வளோதான் க்ளோஸு. சரி, இப்போ இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடும், எல்லாம் பார்த்தா நம்மளும் தூக்கி உள்ளே போட்டு க்ளோஸ் போட்டுருவாங்க. ஓகே, ஒரே பார்த்தா அங்கே தப்பிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? நல்லதான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் வாங்கடா, அவன் ஏதோ ஒரு குப்பலாரியை கொடுத்தான், அதுவும் போச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஒரு ஃபோன் அடிச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம். ஹலோ ஏட்டா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஐடியா எதாவது சொல்கிறான். ஏப்பே, ஒரு எருவ மாட்டு வாங்கி போய். என்னடா சொல்கிறேன், நாளாக எவ்வளோ பெரிய ஆள், என்ன போய் எருவை மாட்டு வைக்கன்னு சொல்கிறேன். ஓவாதா, சரி இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு, எருவை மாட்டு வாங்கி
அதை வந்து பால் கறந்தாச்சு, நம்ம பணக்கார ஆகணும். சரி, ஒரு எருவ வாடை ஆர்டர் பண்ணி விடுவோம். எருவ வாடை வந்துருச்சுடா. எருவ வாடை சொல்கிற பயிற்சி கேட்கப்படுது. அவரை பார்த்தா இது வேற கண்ட்ரோல் இருக்காது, அது இஷ்டத்து எங்கேயோ போகட்டா. சரி, இதை தான் நம்மளா கண்ட்ரோல் கொண்டு வர்றோம். இது எங்குது நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றதுடா? இங்கே பாரு, புல்லாக இருக்குது, பாரு புல் பரலாம். அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன், பால் நல்லா கற. ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் கறக்கணும். அவட இல்லை, மாட்டியை வச்சிடும் பார்த்துக்க. சரி, இது என்னது, புல்லு துரப்பாடு ஒன்று துரப்பாடு, அது மாட்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது. அப்பயே சொல்கிறான், அது சொல்கிற பேச்சு கேட்காதது. சரி, இந்த மாடை விட்டு நம்ம நிறைய மாட்டை வாங்கி போட்டோம், அப்போ தான் போத்தோம் நிறைய காசு வரும். ஏன்னா ஒரு மாட்டை வாங்கி வச்சா என்ன போடுறது, நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல. சரி, எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாடை வாங்கி போட்டுக்கிறேன். ஏதோ எருமை மாடு நல்லா பால் கறக்கணும் என்ன? ஆஹா, என்னங்க இது, இது ஆம்பளம் எருமை மாடு போலியே, இது எங்கேருந்து பால் கறக்கிறது? ஆஹா, நம்மளை ஏமாத்திட்டானே. சரி, பாலை கறந்தாச்சு, நம்ம பணக்கார சொல்லிட்டு பார்த்தா எருவ மாடுக்கு பதிலாக கடா எருவ மாடு கொடுத்துட்டான். சரி, இது வேறு முட்டி தந்துட்டுனே தெரியாத தரமாக வந்துட்டேன். இங்கே மரம் இருக்கு பாரு, மரத்தை நல்லா சாப்பிட்டு உடம்பை ஏற்றிக்க. என்ன எதுக்கு வந்து அடிக்கிறேன்? சும்மா ஓட மாட்டா, போட்டு தள்ளுறேன். என்ன போட்டு தள்ளுறிச்சே, என்னக்கு இது, அந்த எருவ மாடு அடிக்கிறேன்னு பார்த்தா நமக்கு ரிட்டன் ஆயிடுச்சே. தெரியாத தரமாக அந்த எருவ மாடை கை வச்சதுக்கு அதுங்களோட இடத்தையே பார்த்தனா கூப்பிட்டு வந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த பாக்ஸுக்கு கீழே தான் பார்த்தனா இருக்குது, கட்டையில கீழே. நம்ம கீழே இறங்கினா நம்ம கதை பார்த்தனா க்ளோஸ் ஆயிரும். ஆனால் நம்ம எவ்வளோ நாள் அங்கேயே இருக்குது. இங்கே பாருங்க, ஒருது பாருங்க, டேய் காலை மாடு, காலை மாடுன்ற பாருங்க, எருமை மாடு. என்ன இது, மாடை விட பால் கறக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா என்னை ஏமாத்திட்டான். ஆம்பளை எருமை மாட்டை கொடுத்துட்டான். வாங்க வாங்க, பின்னாடியே வாங்க, உங்களுக்கு நான் சமாதி கட்டுறேன். நான் ஒரு ஐடியா பண்ணாலும் பார்த்தா அவக்கு பதிலாக வேற ஒரு ஐடியா நடக்குதே. இதுகளை என்ன பண்ணுறது, இதில் வெட்டி கசா போடுறவா? கசா போட்டால் கூட எருமை மாட்டு கறி எவன் சாப்பிடுவான் சொல்லுங்கள்? சரி, இது வந்து பார்த்தனா வேலைக்கு ஆகாது, இதுக்கு சா வச்சிட வண்டி தான். விட்டா பார்த்தா அவ்வளோ கழி போடுறோம். அதனால் வந்து எருவ மாடுகளா சும்மா விட மாட்டேன். என்ன சௌக்கியமா வர்றேன், அப்படியே போயிட்டு ரிவர்ஸில் வந்து எல்லோரையும் ஒட்டி தள்ளுறேன். ஆஹா, ஒட்டி இதை தள்ள முடியாது, நம்ம வந்து இடையில மாட்டிக்க போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் ஆச்சு வச்சே பார்த்தா ஆச்சு கழி போடுறோம். வாங்க எருவ மாடுகளா சாவுங்க. ஒரே சுடு எல்லாம் பார்த்தனா கழிச்சு செத்து போகடா. எவ்வளோ யூஸா, தெரியா தரமா ஒரு மாட்டை வாங்கி பணக்காரவனால் பார்த்தா அவைக்கே பார்த்தா அது எதிரியாக வருது. சரி, பறக பறந்து போக, ஒருத்தர் பார்த்தா இந்த இடத்துல நிற்கக்கூடாது. இதான் நீ மட்டும் என்ன பண்ணுற, சிக்ஸார் பறந்து போயிருச்சு. அது நேற்றுக்கு நிலாவைக்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எல்லா கதையும் முடிச்சாச்சே. இப்போ இந்த எருவு மாடியும் அப்புறம் அந்த டிராக்டர் எப்படி வர வைக்கிறது சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தினா ஃபஸ்ட்டு வந்து ப்ளக்கின் ஒரு ஆப்பு தேவைப்படும், அதோடய லிங்க் பார்த்தினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து பார்த்தினா போய் டவுன்லோட் பண்ணிக்க, ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கேன். சரி, அதை இறக்கினா பார்த்தினா ஆல் சீட் கோடு பார்த்தினா இருக்கும், அதுக்கப்புறம் வகிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தா கடைசியாக வந்து அந்த டிராக்டர் இருக்கும், அதை வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து கேபிள் வாட்டிக்கா ப்ளக்கின்ல போய் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். மறக்கா போது நெட்டை வந்து ஆர்டில் வச்சுக்க, இடையில பார்த்தினா ஒரு ஆடு ஓடும். ஓகே, ஃபைல் வந்து பார்த்தா லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா போய் டேரெக்டாக கேபிளில் போயிடும். அதுக்கு மட்டும் பார்த்தினா இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். அனிமல்ஸில் போயின்னா கடைசியாக அந்த காட்டு எருப்பு இருக்குது, போயிருக்கேன் காட்டு எருப்புற பாரு, எருப மாடு ஏதோ ஒரு எருப்பு மாடு, அதை வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ப்ளக்கின்ல போய் இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் போட்டால் மறுபடியும் பார்த்தா அந்த எருப்பு மாடு வந்து செலக்ட் ஆயிரும், புதுசாக வந்து எருப்பு மாடு. அப்புறம் பார்த்தா டிராக்டர் ரெண்டுத்தையும் பார்த்தா குத்துறாங்க. ஓகே, ஒர்க்காக பார்த்தா நெட்டை வந்து ஆர்டரில் வச்சுக்க. ஓகே, ஃபைல் வந்து பார்த்தா லோடாண்டு வந்துச்சு. இந்த மாதிரி ஃபைல் லோடாண்டு வரணும், அப்போ தான் பார்த்தா அவங்களுக்கு சக்ஸஸாக வந்து இன்ஸ்டால் ஆச்சுன்னு அர்த்தம். வரலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தா சரி இன்ஸ்டால் ஆகலை. சரி, நம்ம வந்து பார்த்தா கேம் உள்ள வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தா ஒர்க்காக தான் சொல்லிட்டு பார்ப்போம். அவட ஒய்கா வந்துரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 9, அதோடய கோடு போட்டால் டிராக்டர் வரும். இது வந்து பார்த்தா டிராக்டர்னா சொல்ல முடியாது, அது வந்து கிளிச்சா, அதாவது சரியாக வந்து டிசைன் பண்ணலையா, இல்லை இதோட ஒரிஜினல் டிசைனே இந்த மாதிரி தானே சொல்லிட்டு தெரில, பார்க்குறதுக்கு டிராக்டர் மாதிரியே இல்லை. சரி, நம்ம வந்து பார்த்தா அதை காட்டு எருமையாக வச்சிரும். ஆ, தெரிய தரமாக ஒட்டு போகிறாடே, அந்த ஜீரோ புக்கத்து போகலாம் பச்சை பட்டை ஆகிட்டு தானே, அது வந்தது. ஓகே, அந்த எருமை போடோட சீட் கோடு பார்த்தீங்கன்னா 10 போட்டால் பார்த்தா நம்ம எருமை போட வந்துடுறாரு. இங்கே பாருங்க, இவன் மறந்தோடையே பார்த்தா உள்ளே போயிட்டான். எவ்வளோ பார்த்தா மொத்த மாஸ்டர் மாதிரி தான், நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும் அவன் பாட்டும் சுற்றிட்டு இருப்பான். தெரியாதரமாக கையை அவ்வளோ பட்டுருச்சு. இங்கே பாருங்க, வட்டா பாருங்க, முட்டுறதுக்கு தம்பே ஓடியா, சீக்கிரம் நம்ம டிராக்டரில் ஏறிப்போம். செத்து போடா, என்ன சாப்பாடுறா, பறந்துட்டா பாருங்க. இந்த மாஸ்டரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ காரு, அதாவது பெரிய பெரிய காரு, பைக்கு பைக்கு வச்சா சாப்பாட்டா, காரை வச்சு தான் பார்த்தா கழியிடுவான். ஓகே, அவன் பார்த்தனா கழியாட்டான். சரி, இப்போது பார்த்தா நம்ம ஒரு ரவுட்டு போயிட்டு வருவோம். இங்கே பாருங்க, செத்து வந்து போதா எங்கே பறந்து வந்து வீடு கிடக்கிறான். தம்பிகளா சௌக்கியம், அவனுக்கு இந்த பொண்ணால் தான் எல்லாம் வச்சு காலியாவே. ஓகே, இதை வச்சு பார்த்தா ஒரு ரவுட்டு போய் பார்ப்போம். ஆனால் இது பார்க்குறதுக்கு டிராக்டர் மாதிரியே இல்லையா, ஒரு வாள் டிசைன் பண்ணும்போது அது எதனா கோளாராயிச்சா, இல்லை அதோட ஒரிஜினல் டிசைனே என்னான்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து பார்த்தனா மாடலே இந்த மாதிரி தான் பண்ணாங்களா, இல்லை வந்து சரியாக அந்த பாக்ஸ் முன்னாடி மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க, அது சரியாக வரலையான சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த எருவு மாடோட சீட் கோடு பார்த்தீங்கன்னா 10 10 போட்டால் நம்ம எருவு மாடு பையன் வந்து பார்த்தினா வந்துடுவான்.
டேய் ஏடா வா, இந்த பாருங்க மற்ற மாட்செல்லாம் நேராக போவோம், ஏன்னா சுற்றி சுற்றி அங்கே அங்கேயே போய்ட்றா. இந்த பொட்டு வேறு மறுபடி வந்துச்சா? ஏய் இரவு போடு, அதை பொட்டை முட்டி தள்ளு. அதனால தான் எவ்வளோ பிரச்சனை. என்னது இது வந்து பார்த்தா அவன் சொல்கிற பேச்சு கேட்காது. அடுத்த வாட்டி மாஸ்டர் எதுவுமே எதனா விடும்போது நம்ம சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது அது மேலே ஏறி சவாறு பண்ணுற மாதிரி, எதனா மாதிரி யாரா அட்டாக் பண்ண சொல்கிறா அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தா தானாக சுற்றுது, நம்ம அடித்தா திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஏய் போட்டே எட்டப்போ, அது இரவு பாட்டை சாவடிக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தா நம்ம ராக்கெட் லான்ச் வச்சு அடிக்கிறது தான் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஏகேஎம் வச்சு அச்சாலே பார்த்தா செத்து போயிடும். இதே மொத்த மாஸ்டர்கிட்ட போய் இதை ட்ரை பண்ணுறதுக்கு, ஏன்னா மொத்த மாஸ்டர்லாம் ஏகேஎம் வச்சு அச்சாடே. ஏடா ஜே, நான் சீரம் நின்று தானே அந்த இவன் பாட்டை தானா வீரா. சரி, பக்கத்தில் ஒரு பொட்டுக்குச்சு, அதை பார்த்து பைக்கி விட்டாடா தெரியல. சரி, இடம்போது பார்த்தா இப்போ டிராக்டரை போட்டு ஒரு ரவுண்டு பார்த்தா போய் வருவோம். இதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இதை வந்து டிராக்டரை சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அதை முன்னாடி அந்த டப்பா போட போயிருக்க, அது வந்து கிளிச்சில் மறைஞ்சிருச்சா இல்லை ஒரிஜினல் டிசைனே அதை தான் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்தனா கபாலை சொல்லுங்கள். சரி, ஏதோ ஒரு வண்டி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கா? ஏதோ ஒரு பார்க்குறது நல்லா தான் இருக்குது. வரக்கா பார்த்தா கபால் வந்து உங்களுக்கு இதை டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லை வந்து நார்மலாக டிராக்டர் இருக்கு போயிருக்க, அந்த மாதிரி டிசைனே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கபால் சொல்லுங்கள். சரி, பின்னாடி ஏற முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏற முடியல. ஏன்னா அது பார்த்தா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, நம்ம எதனா மோட்டரில் இன்னும் ஏற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆஹோ, இது என்ன இருக்குது, நல்லதாக போதே. ஆனால் வந்து கீழே வியூ போட தெரில, சைடாக கீட்டாக வலிச்சான். ஓகே, வரக்கா பார்த்தா நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி போயிருக்கேன், அவக்காகவே வராடுக்கு போயிருக்கேன். இது வந்து பார்த்தா ப்ளக்கிட்டு ஒரு ஆப் இறக்கணும், அதுவும் அது என்ன பிரச்சனை பார்த்தா நான் இறங்கிட்டு உள்ளே போகிறா பார்த்தா புதுசாக அந்த அப்டேட் பார்த்தா வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அப்டேட் கேட்குது, அதனால் பார்த்தா மறுபடியும் செக் பண்ணி போயிருக்கேன். ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வரலாம், மறுபடியும் ஏதாவது அப்டேட் காமிச்சா சொல்லிட்டு போயிருக்கேன். அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா செக் பண்ணி போயிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா வரும். அதுக்கு மறக்காம வந்து ரெண்டுத்து ட்ரை பண்ணி போயிருக்கேன். முக்கியமாக அதை காலைப்பாடு ட்ரை பண்ணி போயிருக்கேன், காலைப்பாடு பார்த்தா நல்லா தான் இருக்குது. காலைப்பாடு போயிருக்கேன் எறும்பு பாடு. சரி ஓகே, இது வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா கலர் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ண முடியல. இதை வந்து பார்த்தா அதில் இருக்குது கலர் தான், வேறு எதுவும் பார்த்தா அவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியாது. சரி, எறும்பு பாடை பார்த்தா மேலே வர வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஹா, எறும்பு பாடை. சரி, பின்னாடி உட்கார வச்சு சவாரி கூட்டு போனால் பார்த்தா எனக்கு இது டிராக்டரையே பார்த்தா பறக்க விடுது. இதே மற்ற எதாவது இருந்தால் அடி போட்டு சாவோம், இதுன்னு அது எறும்பு பாடு அதே தூக்கி தள்ளுது. சரி, நம்ம வந்து பார்த்தா டிராக்டரை வந்து இது மேலே வீய வைப்போம், அப்பயாவது சாவுதான்னு சொல்லிட்டு. ஆஹா, டிராக்டர் அது மேலே போட்டால் கூட டிராக்டர் பறக்கிறதுக்கே அவட எறும்பு பாடு வந்து ரொம்ப பவராகிட்டேன்னு தெரில. ஆனால் வந்து நம்ம ஒரு அடி அச்சலே காலியாயிரும், அதாவது ஏகேபிள் வச்சு அச்சலே கத்துனா காலியாயிருது. சரி ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தா ஏகே வீடியோ. ஒர்க்காக பார்த்தா நீங்களே வந்து ட்ரை பண்ணி போயிருக்கேன், இது ரெண்டுத்தில் ஒரு ஒர்க் ஆச்சாரியாக சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த டிராக்டரோட டிசைன் பிடிச்சிருக்கா இல்லைனா அது எறும்பு போட மோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கபாலை சொல்லுங்கள். ஒர்க்காக பார்த்து வேறு ஏதாவது மாஸ்டர் அதே மாதிரி எதனா புதுசாக மோடு வந்தால் வந்து கபாலை சொல்லுங்கள். அதையும் பார்த்தா நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் போடுறேன். புதுசாக அப்டேட் எதனா வந்தால் கபாலை சொல்லுங்கள், அதையும் பார்த்தா ட்ரை பண்ணி போடுவோம். சரி ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தா ஏகே வீடியோ. ஒர்க்காக பார்த்தா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி போடுறேன், அது ஒரு ப்ளக்கிட்டு போட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.